ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மோனிஸ் கிச்சன். மோனிஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பல்லாவர சந்தையோட விலாக் தான் பார்க்க போகிறோம். அதை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாங்கள் வந்து அங்கே ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ நாங்கள் கிண்டி ரீச் பண்ணிடுவோம். இப்போ இங்கேருந்து நாங்கள் வந்து பல்லாவரம் கிட்டே வந்து உங்களுக்கு வந்து வீடு எங்கேன்னு சொல்லிட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சைட்லேருந்து வரத்துக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இங்கே வந்து டாப் டு பாட்டம் எல்லாமே விற்பாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படி சொல்லிட்டு சொன்னால் இந்த இடத்துல பாருங்கள், அந்த பெரிய பெரிய அந்த ஊருக்கு போகிற அந்த சூட் கேசஸ்லாம் விற்கிறாங்க, ப்ளஸ் வாஷிங் மிஷின் விற்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இங்கே புதுசாகவும் கிடைக்கும், பழைய சாவும் பழைய பொருட்களும் வந்து கிடைக்குதுங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் கொசு வலை வாங்கணும்னு நினச்சிங்க அப்படி சொல்லிட்டு சொன்னால் இந்த தார்பாய் அந்த ஸ்க்ரீன்ஸு அதெல்லாம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா தெரியும். ஸோ நிறைய பேக்ஸு ஷர்ட்ஸ் அதெல்லாம் கூட வந்து இங்கே வந்து சேல் பண்ணுறாங்க. ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், ட்ரெஸ்ஸிங் டேபிள் அந்த மாதிரி நிறைய சேர்ஸ் அதெல்லாம் கூட வந்து பண்ணுறாங்க. சின்ன பொருட்கள்லேருந்து பெரிய பெரிய பொருட்கள் வரைக்கும் எல்லாமே வந்து இருக்குது. ஸ்லிப்பர்ஸு, நிறைய மேட்ஸ் எல்லாம் கூட இங்கே வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது. நிறைய ஆர்டிஃபிஷியல் ஃப்ளார்ஸ் எல்லாம் கூட இங்கே வந்து சேல் பண்ணுறாங்க. நிறைய பெட்ஸ் எல்லாம் கூட இங்கே பாருங்கள், செராமிக்கு, நிறைய கண்ணாடி கப்பு, பிளேட்ஸு இதெல்லாம் வந்து, ஸ்பூன்ஸ் இதெல்லாம் கூட வந்து பண்ணுறாங்க. இப்போ இந்த நிறைய பெட் அனிமல்ஸ், நிறைய பேர்ட்ஸ்லாம் கூட இங்கே வந்து இது பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா முயல் பார்த்துருப்பீங்க, அப்புறம் வந்து போஷன் கேட் அது பார்த்துருப்பீங்க, அதெல்லாம் கிடைக்காம நிறைய பேர் இருப்பீங்க. எலி கூட நிறைய பேர் வந்து சேல் பண்ணுறாங்க. எலி, டாக்ஸு, அந்த கலர் கலர் கோழி, அது புறா எல்லாமே வந்து இது பண்ணுறாங்க. எல்லாமே ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா வான் கோழிலாம் கூட வந்து சேல் பண்ணுறாங்க. இது வந்து வாத்து. அதுக்கப்புறம் இந்த புறா வந்து ஒரு மாதிரி பார்க்கவே ரொம்ப அழகாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த புறாவும் வந்து சேல் பண்ணுறாங்க. அங்கே போனீங்கன்னா நீங்கள் ரேட் பேசி பார்க்கைன் பண்ணி வாங்கிக்கலாம். அவங்க ஒரு ரேட் சொல்லுவாங்க, அதை பொறுத்து நீங்கள் ஒன்று சொல்லி வந்து கேட்டு வாங்கிக்கலாம். இங்கே பாருங்கள், பொமேரியன், சண்டை கோழி, ஃபிஷ்ஷு கூட வந்து வளர்க்குற ஃபிஷ்ஷு சேல் பண்ணுறாங்க. ஆடு பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் நீங்கள் காலையிலே வந்தீங்கன்னா இன்னும் நிறைய வந்து பொருட்கள் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் கேட்டு வாங்கிட்டு போகலாம். நிறைய கருங்கோழிலாம் கூட நாங்கள் பார்த்தோம். அதெல்லாம் நான் இப்போ தான் நேர்லேயே பார்க்குறேன். நிறைய பேர் வீடியோவில் சொல்லும் போது கருங்கோழின்னு சொல்லியிருக்காங்க. அந்த டிஷ் எதனா செய்யும்போது இப்போ தான் வந்து நேர்லேயே நான் பார்க்குறேன் கருங்கோழின்னு. இந்த கோழி குஞ்சுலாம் கூட வந்து 10 ரூபா அப்படி தான் வந்து இருக்குது. ஸோ அதையும் வந்து நீங்கள் வாங்கலாம், வாங்கி வளர்க்கணும்னு நினச்சிங்க. உங்களுக்கு அந்த மாதிரியான ஸ்பேசஸ் இருந்தது அப்படி சொல்லிட்டு சொன்னால் நீங்கள் வளர்க்கலாம். சைக்கிள்ஸும் வந்து அவைலபிளாக இருக்குது. புது சைக்கிளாக இருக்கட்டும், பழைய சைக்கிளாக இருக்கட்டும், அதுவும் வந்து அவைலபிளாக இருக்குது. இங்கே வந்து எல்லாமே விற்கிறாங்க. ஒரு பொருள் கூட இல்லைன்றதே சொல்ல முடியாது. ப்ரொவிஷன்ஸ்லேருந்து இப்போ ஃப்ரூட்ஸ்லேருந்து இப்போ பாத்திரங்கள்லாம் விற்கிறாங்க. அதுக்கப்புறம் செடியெல்லாம் நீங்கள் வந்து நிறைய கார்டனிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்க, மாடி தோட்டம்லாம் வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே நிறைய அந்த கள்ளி செடி, நிறைய வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் செடிஸ்லாம் இருக்குது. சாமந்தி, பட்ரோஸ், ரோஸ்லேயே நிறைய கலர்ஸ் இருக்குது. அந்த அளவுக்கு நிறைய ஒரு செடி பார்த்தீங்கன்னா 25 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த மாதிரியும் வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து வெளியில் அந்த காசு கொடுத்து ஒரு 100 ருபீஸ் அந்த மாதிரி வாங்குறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா ஒரு 10 செடிக்கிட்ட கூட நீங்கள் வந்து வாங்கிட்டு போகலாம். அந்த ப்ரொவிஷன்ஸும் இருக்குது, இந்த மளிகை பொருட்கள் எல்லாமே கூட அதுவும் வந்து இருக்குது. ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸும் வந்து இருக்குது. குட்டி குட்டி குழந்தைங்களுக்கு ஸ்லிப்பர்ஸ், அது இதுன்னு புளி, அது நம்ம அந்த வீடு வாஷ் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து இந்த கருவாடு இதெல்லாமும் இருக்குது. ஸோ வந்து இங்கே இந்த வீட்டு பக்கத்துலேயே இங்கே இருக்கவங்களுக்கு வந்து தெரியும், நிறைய பேருக்கு வந்து இது தெரியாது. ஸோ வந்து எவ்ரி ஃப்ரைடே வந்து இங்கே வந்து சந்தை போடுறாங்க. அது வந்து எவ்ரி ஃப்ரைடேவும் வந்து காலையில் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படி சொல்லிட்டு சொன்னால் நைட்டு வரைக்கும் இருக்கும். ஸோ அந்த முறம்லாம் கூட பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த ஸ்டாண்டு, சோஃபா செட்டு, பாய், பாத்திரங்க எல்லாமே வந்து இங்கே புது புது கட்டில், பீரோ இது மாதிரிலாம் கூட இருக்குது. நம்மளுக்கு வந்து இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் அது மாதிரியான நிறைய வந்து இது பிளாஸ்டிக் பொருட்கள் எல்லாமே இருக்குது. இப்போ ஜிம் எக்ஸசைஸ் பண்ணுற ஜிம்ஸ் அதுக்கெலாம் வந்து நிறைய இருக்குது. இந்த மாஸ்க் பேக்கெட்ஸ்லாம் வந்து நிறைய இருக்குது.
அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் வந்து இந்த நிறைய இந்த ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் கூட இருக்குது, இந்த தம்பிள்ஸ் அதுமே எனக்கு நிறைய வந்து பேர் சொல்ல தெரில, ஆனால் எல்லாமே வந்து நான் ஜிம்ஸில் இருக்க பார்க்குறதுல வந்து பார்த்த எல்லா பொருட்களும் வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. நிறைய பேர் இங்கே ஆட்டோ அந்த மாதிரி வந்து சின்ன யானை வச்சு கூட நிறைய வந்து பொருட்கள் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வாங்குகிற ஐடியாவில் வந்தீங்க, சின்ன சின்ன பொருளாக நீங்கள் டூ வீலர்லேயே வந்துக்கலாம், இந்த மாதிரி பொருட்கள் வாங்க ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் நீங்கள் இங்கே வந்து கூட வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். எல்லாமே அந்த டேபிள் இந்த டைனிங் டேபிள்லாம் கூட வந்து ஒரு சிலதெல்லாம் அப்படியே அந்த கவர் பிரிக்காமல் இருக்குது. அந்த சோஃபாஸ்லாம் கூட பார்த்தீங்கன்னா கவர் பிரிக்காமல், இந்த சிங்கிள் பெட்ஸ்லாம் கூட கவர் பிரிக்காமல் அப்படி இருக்குது. ஸோ அந்த ஆஃபீஸில் யூஸ் பண்ணுற அந்த ரோலிங் சேர்லாம் கூட இருக்குது. நீங்கள் எதனா ஆஃபீஸ் இது பண்ண போகிறீங்க அப்படி சொல்லுனா நீங்கள் ரேட் வந்து கம்பேரிசன் பண்ணி வாங்குங்க. இப்போ நீங்கள் வந்து வேறு இடத்துல வாங்குகிற இடத்துக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்து வாங்குங்க. பீரோலாம் பழசு இருக்குது, புது பீரோவும் வந்து பண்ணித்தராங்க. ஸோ பார்த்தீங்க அப்படி சொல்லிட்டு சொன்னேன், கண்டிப்பாக இது ஒரு யூஸ்ஃபுல்லான பிளேஸாக தான் இருக்கும்ன்ட்டு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக இதில் வந்து பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டுன்ட்டுன்னு. ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்காக மோனிஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.